குட் மார்னிங் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்ராக்ஷன் ஃபிராக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு நாள் ஸீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் எல்லா நம்பர்ஸும் பேசிகிட்டு இருந்துச்சான் பேசிகிட்ருக்கும்போது நைன் என்ன பண்ணிச்சான் எயிட்டை போய் அரைஞ்சிடுச்சான் எயிட்டை போய் ஸ்லாப் பண்ணிடுச்சான் எஸ்எல்ஏபி ஸ்லாப் நைன் என்ன பண்ணித்தான் எயிட்டை போய் ஸ்லாப் பண்ணிருச்சான் எயிட் நைன்கிட்ட கேட்டுச்சான் இப்போ எதுக்கு என்ன ஸ்லாப் பண்ண அப்படின்னு சொல்லி எயிட் நைன்கிட்ட கேட்டுச்சான் அதுக்கு நைன்த் சொன்னிச்சான் நான் உன்னோட பெரிய நம்பர் அதனால் நான் உன்னை ஸ்லாப் பண்ணேன் அரைஞ்சேன் அப்படின்னு சொல்லி நைன்த் சொன்னான் உடனே எயிட் என்ன பண்ணிச்சான் செவன்த்தை போச்சான் செவன்த்தை போய் என்ன பண்ணிச்சு செவனை அரைஞ்சிச்சான் செவனை ஸ்லாப் பண்ணிருச்சு செவனும் அதே கேள்வியே கேட்டுச்சான் இப்போ எதுக்கு எயிட் என்ன ஸ்லாப் பண்ண அப்படின்னு சொல்லி செவன் கேட்டுச்சான் அதுக்கு எயிட் சொன்னான் நான் உன்னோட பெரிய நம்பர் அதனால் நான் உன்னை ஸ்லாப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எயிட் சொன்னான் செவன் என்ன பண்ணுச்சான் செவன் போய் சிக்ஸை ஸ்லாப் பண்ணிச்சான் சிக்ஸ் என்ன பண்ணுச்சான் சிக்ஸ் போய் ஃபைவை ஸ்லாப் பண்ணுச்சான் அப்புறம் ஃபைவ் போய் ஃபோரை ஸ்லாப் பண்ணுச்சான் ஃபோர் போய் த்ரீயை ஸ்லாப் பண்ணிச்சான் அப்புறம் த்ரீ என்ன பண்ணான் டூவை போய் ஸ்லாப் பண்ணுச்சான் டூ போய் ஸ்லாப் பண்ணுச்சான் ஆனால் ஒன் போய் ஜீரோவை பண்ணுச்சா தெரியல சரி நான் ஃப்ராக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன் ஒன் போய் ஜீரோவை ஸ்லாப் பண்ணுச்சா இல்லையானு மொதல் ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னா இப்படி நடுவில் ஒரு கோடு போட்டு அதுக்கு மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் எழுதுனா அதுக்கு பேர் ஃப்ராக்ஷன் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் ஒரு கோடு நடுவில் ஒரு லைன் போட்டு அதுக்கு மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் எழுதியிருந்தா அதுக்கு பேர் ஃப்ராக்ஷன் பாருங்க இங்க நடுவில் ஒரு லைன் போட்டிருக்காங்க அந்த லைனுக்கு மேலே ஒரு நம்பர் எழுதியிருக்காங்க கீழே ஒரு நம்பர் எழுதியிருக்காங்களா இதுக்கு பேர் தான் ஃப்ராக்ஷன் ஓகேவா இந்த மேல இருக்கிற நம்பருக்கு என்ன பேர்னா நியூமரேட்டர் N-U-M-E-R-A-T-O-R நியூமரேட்டர் மேல இருக்கிற நம்பருக்கு என்ன பேர் நியூமரேட்டர் அந்த லைனுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு பேர் டினோமி டினோமினேட்டர் டிஇஎன்ஓஎம்ஐஎன்ஏ டிஓஆர் டினோமினேட்டர் ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு பேர் நியூமரேட்டர் அந்த லைனுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு பேர் டெனாமினேட்டர் ஷேட் தி பார்ட் ஃபார் கிவ்வன் ஃப்ராக்ஷன் கிவ்வன் ஃப்ராக்ஷன்னா நமக்கு கொடுத்துருக்குற ஃபே ஃப்ராக்ஷன் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஃப்ராக்ஷனுக்கு ஒரு டயக்ராம் வரையணும் அந்த டயக்ராமில் எந்த பார்ட் ஷேட் பண்ணணும் அப்படின்றத பார்த்து ஷேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷேர் தி பார்ட் ஃபார் கிவன் ஃப்ராக்ஷன் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு பாக்ஸ் ட்ராப் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒன்றும் பண்ணல ஒரே ஒரு பாக்ஸ் ட்ராப் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா இங்கே டினாமினேட்டரை பார்க்கணும் இந்த லைனுக்கு கீழே இருக்க நம்பரை பார்க்கணும் இந்த லைனுக்கு கீழே என்ன நம்பர் இருக்குது ஃபோர் அப்போ இந்த பாக்ஸ் ஃபோர் ஈக்வல் பார்ட்ஸா ஸ்பிளிட் பண்ணணும் பார்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா சமமான பார்ட்ஸ் ஃபோர் ஈக்வல் பார்ட்ஸ் இந்த மாதிரி ஃபோர் ஈக்வல் பார்ட்ஸா ஸ்பிளிட் பண்ணிரணும் ஓகேவா ஒண்ணு சின்னது ஒண்ணு பெருசுன்னு இருக்க கூடாது எல்லாமே ஈக்குவலா இருக்கணும் இந்த நாலு பாக்ஸும் ஈக்குவலா இருக்கா இந்த மாதிரி நாலு பாக்ஸா ஸ்பிளிட் பண்ணிரணும் ஒரு பெரிய பாக்ஸு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் கீழே இருக்கிற நம்பரை பார்க்கணும் கீழே ஃபோர் இருக்குது அதனால் அந்த பாக்ஸை ஃபோராக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு டினாமினேட்டர் கீழே இருக்கிற நம்பர் பார்த்து ஸ்ப்ளிட் பண்ணோம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா மேலே இருக்கிற நம்பர் பார்க்கணும் மேலே என்ன நம்பர் இருக்குது ஒன் அப்போது இந்த நாலு பாக்ஸில் ஒரே ஒரு box மட்டும் shade பண்ணனும் நீங்க எந்த box-ஐ வேணாலும் shade பண்ணிக்கலாம் இந்த box-ஐ shade பண்ணிக்கலாம் இல்லனா இந்த box இந்த box இந்த box எந்த box-ஐ வேணாலும் shade பண்ணிக்கலாம் ஆனா என்ன எவ்ளோதா shade பண்ணனும் ஒரே ஒரு box-தான் shade பண்ணனும் ஏனா நமக்கு மேலே கொடுத்திருக்கிற நம்பர் 1 ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ் இங்க பாருங்க ஒரே ஒரு box shade ஆயிருக்கா ஏனா அங்க மேலே கொடுத்திருக்கிற நம்பர் 1 சரி நான் இன்னொருத்தர ரீகால் பண்ணுறேன் ஒன் பை ஃபோர் ஒன் வந்து நியூமரேட்டர் ஃபோர் டினாமினேட்டர் ஏன்னா லைனுக்கு மேலே உள்ள நம்பர் நியூமரேட்டர் லைனுக்கு கீழே உள்ள நம்பர் டினாமினேட்டர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணணும் அதுக்கப்புறம் கீழே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ படி அந்த பாக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணணும் ஸ்பிளிட்னா பிரிக்கிறது மே கீழே வந்து ஃபோர் கொடுத்துருக்காங்க அதனால் அந்த பாக்ஸை ஃபோராக ஸ்பிளிட் பண்ணுறோம் ஃபு ஃபோராக பிரிக்கிறோம் ஸோ இங்கே ஃபோராக பிரிச்சிட்டோமா நெக்ஸ்ட் என்ன இருக்குது நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிறத பார்க்கணும் ஒன் மேலே ஒன் இருக்கிறதுனால இந்த ஃபோர் பாக்ஸில் ஏதாவது ஒரு பாக்ஸை மட்டும் நம்ம ஷேட் பண்ணணும் ஓகேவா இங்கே ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் ஷேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த பாக்ஸை தான் ஷேட் பண்ணணும்னு இல்லை உங்களுக்கு எந்த பாக்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த பாக்ஸை நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு பாக்ஸை தான் ஷேர் பண்ணணும் ஏன்னா நியூமரேட்டரில் இருக்கிற நம்பர் ஒன் அதனால் ஒரு பாக்ஸ் தான் ஷேட் பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் த்ரீ பை ஃபைவ் த்ரீ டிவைடட் பை ஃபைவ் த்ரீ பை ஃபைவ் இப்போது மேலே இருக்கிற நம்பர் தான் நம்மளோட நியூமரேட்டர் கீழே இருக்கிற நம்பர் நம்மளோட டினாமினேட்டர் எப்பயும் போல் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் ஓகேம்மா ஓகேவா போன சம்லையும் ஒரு பாக்ஸ் போட்டோமா அதே மாதிரி இந்த சம்லையும் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் கீழே இருக்கிற நம்பர் கீழே இருக்கிற நம்பர் என்ன ஃபைவ் டினாமினேட்டர் டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர் ஃபைவ் ஸோ இந்த பாக்ஸை ஃபைவாக ஸ்பிளிட் பண்ணணும் ஃபைவாக பிரிக்கணும் ஸோ ஃபைவாக பிரிச்சிட்டோமா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒரு பாக்ஸ் போட்டோம் நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற நம்பர் ஃபைவ் அதனால் ஃபைவாக ஸ்ப்ளிட் பண்ணோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் மேலே இருக்கிற நம்பர் பார்க்கணும் நியூமரேட்டரில் இருக்கிற நம்பர் என்ன த்ரீ ஸோ நம்ம என்ன பண்ணணும் இந்த ஃபைவ் பாக்ஸஸில் ஏதாவது த்ரீ பாக்ஸை நம்ம ஷேட் பண்ணணும் பாருங்க இந்த ஃபைவ் பாக்ஸில் த்ரீ பாக்ஸ் மட்டும் ஷேட் ஆயிருக்கா அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஒன் பை டூ நெக்ஸ்ட் என்ன கொஷின் ஒன் பை டூ மேல இருக்கிற நம்பர் ஒன் கீழே இருக்கிற நம்பர் டூ ஸோ ஒன் நம்மளோட நியூமரேட்டர் டூ நம்மளோட டினாமினேட்டர் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு பாக்ஸ் ட்ராப் பண்ண போறோம் ஒரு பாக்ஸ் டிராப் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் கீழே இருக்கிற நம்பரை பார்க்கணும் டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பர் என்ன அப்போது நம்ம இந்த பாக்ஸை டூவா பிரிக்கணும் டூவா ஸ்ப்ளிட் பண்ணணும் ஸ்ப்ளிட் பண்ணுவோமா டூவா ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் ஒரு பாக்ஸ் சின்னதாகவும் ஒரு பாக்ஸ் பெருசாகவும் பிரிக்கக்கூடாது ஈக்குவலாக தான் இருக்கணும் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் மேலே இருக்கிற நம்பர் பார்க்கணும் நியூமரேட்டரில் இருக்கிற நம்பர் என்ன ஒன் ஸோ நம்ம என்ன பண்ணணும் இந்த ரெண்டு பாக்ஸில் ஏதாவது ஒரு பாக்ஸை மட்டும் ஷேட் பண்ணனும் ஸ்கேல் யூஸ் பண்ணினா ஷேட் பண்ணனும் கையில ஷேட் பண்ண கூடாது ஸ்கேல் யூஸ் பண்ணாம ஷேட் பண்ண கூடாது ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் ஒரு பாக்ஸ் போட்டோம் கீழே இருக்கிற நம்பர் டூ அதனால் அந்த பாக்ஸை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம் ரெண்டாக பிரித்தோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் மேலே இருக்கிற நம்பர் ஒன் அதனால் ஒரே ஒரு பார்ட் ஒரே ஒரு பாக்ஸை மட்டும் நம்ம ஷேட் பண்ணோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குது த்ரீ பை ஃபோர் மேலே இருக்கிற நம்பர் நியூமரேட்டர் கீழே இருக்கிற நம்பர் டெனாமினேட்டர் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அதே மாதிரியே பாக்ஸ்ரா பண்ணனும் ஓகேவா ட்ராப் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணணும் நம்ம இந்த பாக்ஸ் ஃபோரா ஸ்பிளிட் பண்ணணும் ஃபோரா பிரிக்கணும் ஏன்னா கீழே இருக்கிற டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பர் என்ன ஃபோர் ஸோ இந்த பாக்ஸை நம்ம இப்போ ஃபோரா பிரிக்க போகிறோம் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் பாக்ஸஸ் இருக்கா ஒன் டூ த்ரீ ஃபோர் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நியூமரேட்டர்ல என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும் நியூமரேட்டர்ல என்ன நம்பர் இருக்கு என்ன பண்ணணும் ஏதாவது த்ரீ பாக்ஸ நம்ம ஷேட் பண்ணணும் ஷேட் பண்ணுவோமா ஒரு பாக்ஸை ஷேட் பண்ணிட்டோம்

ஒரு பாக்ஸ் போட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் கீழே இருக்கிற நம்பர் ஃபோர் அதனால அந்த பாக்ஸை ஃபோராக ஸ்ப்ளிட் பண்ணோம் ஃபோராக பிரித்தோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஈக்வல் பாக்ஸாக நம்ம பிரித்தோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் மேலே இருக்கிற நம்பர் த்ரீ நியூமரேட்டரில் இருக்கிற நம்பர் த்ரீ அதனால் த்ரீ பாக்ஸை மட்டும் ஷேட் பண்ணோம் இன்னொரு பாக்ஸ் இந்த பாக்ஸை ஷேட் பண்ணக்கூடாது ஏன்னா மேலே இருக்க நம்பர் நமக்கு என்ன த்ரீ நியூமரேட்டரில் இருக்கிற நம்பர் த்ரீ அதனால த்ரீ பாக்ஸஸை மட்டுந்தான் நம்ம ஷேட் பண்ணணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிக்ஸ் பை எயிட் நியூமரேட்டரில் இருக்கிற நம்பர் சிக்ஸ் டெனாமினேட்டரில் இருக்கிற நம்பர் எயிட் இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணுவோம் நம்ம ட்ரா பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணணும் கீழே இருக்கிற நம்பர் டெனாமினேட்டர்ல இருக்கிற நம்பர் எயிட் ஸோ நம்ம இந்த பாக்ஸ் எயிட் ஈக்வல் பார்ட்ஸா பிரிக்கணும் பிரிப்போமா ஒன் இப்ப பாருங்க 1 8 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கானு 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 சோ நம்ம என்ன பண்ணிர்கோம் இதில் இந்த பாக்ஸ் 8 first ஒரு பாக்ஸ் டிரா பண்ணோ அந்த பாக்ஸ 8 ஈக்குவல் பார்ட்ஸ் ஆ ஸ்ப்ளிட் நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் மேல இருக்கிற நம்பர் நியூமரேட்டர் நமக்கு 6 சோ so 6 box-ஸை மட்டும் நம்ம ஷேட் பண்ணனும் ஸ்கேல் யூஸ் பண்ணி தான் ஷேட் பண்ணனும் ஓகே 2 box-es ஷேட் பண்ணிட்டோம் 3rd box शेड பண்ணिकतेयरको थ्री बॉक्सेस शेड பண்ணिरको दिस इज फोर्थ बॉक्स फिफ्थ बॉक्स सिक्स्थ बॉक्स பாருங்க இப்போ கவுண்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் பாக்ஸை என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம் எயிட் பாக்ஸஸில் சிக்ஸ் பாக்ஸஸை நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எந்த பாக்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த பாக்ஸை நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம் ஆனால் டோட்டல் எவ்வளோ தான் ஷேட் பண்ணிருக்கணும் டோட்டல் சிக்ஸ் பாக்ஸஸ் மட்டும்தான் ஷேட் பண்ணிருக்கணும் நெக்ஸ்ட் ஃபைவ் பை சிக்ஸ் மேல இருக்கிற நம்பர் நியூமரேட்டர் கீழே இருக்கிற நம்பர் டினாமினேட்டர் இப்போ இங்க ஒரு பாக்ஸ் draw பண்ண போறோம் இந்த பாக்ஸ 6 ஈக்குவல் பார்ட்ஸா split பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் ஈக்வல் பாத்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் ஈக்வல் பாத்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் மேல இருக்கிற நம்பர் ஃபைவ் ஸோ நம்ம ஃபைவ் பாக்ஸஸை மட்டும் ஷேட் பண்ணணும் பாக்ஸஸ் ஷேட் பண்ணிருக்கோம் திஸ் இஸ் தேர்ட் ஒன் பாருங்க எவ்வளவு பாக்ஸஸ் ஷேட் பண்ணிருக்கோம் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் 5 shade Okay First ஷேட் the ஓகே போட்டும் Next என்ன பண்ணும் பண்ணும் போட்டு என்ன பண்ணும் மேல் இருக்கிற number நம்மளோட numerator அது என்ன numerator 5 நம்ம numerator என்ன 5 So 5 boxes மட்டும் shade பண்ணும் Okay இப்போ 1 0 போய் ஸ்லாப் பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கறத பாப்போம் 1 என்ன பண்ணச்சான் 0 போய் ஸ்லாப் பண்ணலயா 1 என்ன பண்ணச்சான் 1 0 போய் ஸ்லாப் பண்ணலயா 0 பக்கத்துல போய் இப்படி நின்னுச்சான் 1 1 என்ன பண்ணச்சான் 0 பக்கத்துல போய் நின்னுச்சான் சோ இது என்ன நம்பர் 10 0-க்கு முன்னாடி 1.னா என்ன ஆகும் நம்பர் டென் ஆயிடுமா இப்ப பாருங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் நைன் இந்த எல்லா நம்பர்ஸ்க்கும் ஒன் போய் ஜீரோ பக்கத்தை நிக்காம தனித்தனியா ரெண்டும் நின்றுட்டு இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ மற்ற நம்பர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா இருந்திருக்கும் ஒன் என்ன பண்ணுச்சு ஒற்றுமையா போய் ஜீரோ பக்கத்து நின்றுச்சா ஸோ இதோட வேல்யூ இதோட ஸ்ட்ரென்த் இப்போ என்னாச்சு ஆச்சு அதிகமாயிருச்சு தனித்தனியாக நின்று இருந்தா அதோட ஸ்ட்ரென்த் கம்மியா இருந்திருக்கும் இப்போ சேர்ந்து நின்றதுனால ஸ்ட்ரென்த் அதோட ஸ்ட்ரென்த் என்ன ஆயிருக்கு அதோட வேல்யூ அதிகமாயிருக்கு ஸோ யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் ஒற்றுமையே பலம் ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைவ் நம்மளோட நியூமரேட்டர் எயிட் நம்மளோட டினாமினேட்டர் இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணணும் இல்லையா ஃபைவ் நம்மளோட நியூமரேட்டர் எயிட் நம்மளோட டினாமினேட்டர் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் ஒரு டயாகிராம் போட போகிறோம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் கீழே இருக்கிற நம்பர் என்ன 8. சோ நம்ம இந்த சர்க்கிளில் எயிட் ஈக்குவல் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்

சோ நம்ம 5 box-ஐ ஷேட் பண்ணனும் 2 போ நம்ம என்ன பண்ணிர்கோம் ஒரே ஒரு box மட்டும் ஷேட் பண்ணிர்கோம் செகண்ட் box 1 2 2 boxes-ஐ நம்ம ஷேட் பண்ணிட்டோம்

எவ்வளோ பாட்டாக பிரிக்கணும் எந்த பாட்டை ஷேட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம் இன்னொருத்தர் ரீகால் பண்ணுவோம் ஒன் டிவைடட் பை டூ ஒன் நம்மளோட நியூமரேட்டர் டூ நம்மளோட டினாமினேட்டர் ஆமாவா ஒன் என்ன நம்மளோட நியூமரேட்டர் டூ நம்மளோட டினாமினேட்டர் ஸோ நம்ம என்ன பண்ணோம் ஒரு பாக்ஸ் போட்டோம் அந்த ஈக்குவல் ஸ்ப்ளிட் பண்ணோம் ஏன்னா நமக்கு டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பர் என்ன டூ அதனால நம்ம என்ன பண்ணோம் டூ ஈக்வல் பார்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணோம் இல்லையா ஒரு பாக்ஸ் போட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் டூ ஈக்குவல் பார்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் ஒரே ஒரு பாக்ஸை மட்டும் ஷேட் பண்ணோம் ஏன்னா நமக்கு நியூமரேட்டர் இருக்கிற நம்பர் ஒரே ஒரு பாக்ஸை மட்டும் ஷேட் பண்ணோம் நீங்கள் எந்த பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பாக்ஸை ஷேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் த்ரீ பை ஃபோர் த்ரீ டிவைடட் பை ஃபோர் த்ரீ பை ஃபோர் நியூமரேட்டர்ல நமக்கு இருக்கிற நம்பர் த்ரீ டினாமினேட்டர்ல நமக்கு இருக்கிற நம்பர் ஃபோர் என்ன பண்ணோம் அதே மாதிரியே பாக்ஸ் போட்டோம் கீழே இருக்கிற நம்பர் நியூமரேட்டர் என்ன சாரி நியூமரேட்டர்ல டினாமினேட்டர் டினோமினேட்டர் என்ன ஃபோர் அதனால இந்த பாக்ஸை நம்ம ஃபோர் ஈக்குவல் பார்ட்ஸ் தான் ஸ்பிளிட் பண்ணோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் ஷேட் பண்ணோம் எவ்வளோ பாக்ஸஸை ஷேட் பண்ணோம் த்ரீ பாக்ஸை ஷேட் பண்ணோம் ஏன்னா நமக்கு நியூமரேட்டர்ல இருக்கிற நம்பர் த்ரீ நெக்ஸ்ட் என்ன சம் பார்த்தோம் பை எயிட் நியூமரேட்டரில் இருக்கிற நம்பர் சிக்ஸ் டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பர் எய்ட் ஸோ நம்ம இந்த பாக்ஸை எயிட் ஈக்வல் பார்ட்ஸா ஸ்பிளிட் பண்ணோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் சிக்ஸ் நியூமரேட்டரில் இருக்கிற நம்பர் சிக்ஸ் ஸோ சிக்ஸ் பாக்ஸை மட்டும் நம்ம ஷேட் பண்ணோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் நெக்ஸ்ட் கொஷின் ஃபைவ் பை சிக்ஸ் ஸோ நம்ம இந்த பாக்ஸை சிக்ஸ் ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணோம் ஸ்ப்ரிட் பண்ணோம் சிக்ஸ் நம்மளோட டினாமினேட்டர் சிக்ஸ் ஸோ சிக்ஸ் ஈக்குவல் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணோம் இந்த லைன்ஸ் போட்டு இந்த பாக்ஸை சிக்ஸ் ஈக்குவல் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் நம்ம நியூமரேட்டர்ல இருக்கிற நம்பர் ஃபைவ் அதாவது இந்த லைனுக்கு மேல இருக்கிற நம்பர் ஃபைவ் ஸோ இந்த சிக்ஸ் பாக்ஸஸ்ல ஃபைவ் பாக்ஸஸை மட்டும் ஷேட் பண்ணோம் நெக்ஸ்ட் என்ன சம் பார்த்தோம் பை எயிட் முதல் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணோம் அந்த சர்க்கிளில் எயிட் ஈக்குவல் பார்ட்ஸா ஸ்பிளிட் பண்ணோம் ఎయిట్ ఈక్వల్ పార్ట్స్ పాట్స్క ఎయిట్ ఈక్వల్ పార్ట్స్ ఆ స్ప్లిట్ పన్నో నెక్స్ట్ ఎన్న పన్నో న్యూమరేటర్లో నంబర్ 5 సో నంబర్ 5 బాక్సెస్ మటం షేర్ పన్నో ఓకేవా స్టూడెంట్స్ థాంక్యూ